அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வி கணக்கு புத்தகத்தில் முதல் பாடத்தில் நினைவு கூறுதல்ங்கிற பகுதியில் ஒரு 10 கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 10 கணக்கு ஆன்சர் மிக மிக எளிமையான முறையில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் எண்கள். ஃபஸ்ட்டு செக்ஷன் 1.1 அறிமுகம். 1.2 விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் என்ற தலைப்பில் தான் அந்த 10 கணக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே நம்மளோட பாடப்புத்தகத்தை ஒரு வரி விடாமல் என்ன தான் அதில் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம படித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு படம் தலைப்பு பக்கத்தில் ஒரு படம் போட்டிருக்காங்க பாருங்கள். வட்டம், 3 வட்டம் போட்டிருக்காங்களா, அதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இயல் எண்கள் உள்ளே இருக்குது, அதுக்கு வெளியில் முழு எண்கள் இருக்குது, அதுக்கு வெளியில் விகிதமுறு எண்கள் இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா, விகிதமுறு எண்கள் உள்ள முழுக்கள், முழுக்களுக்கு உள்ள இயல் எண்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இயல் எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியும்ல, 1லேருந்து ஆரம்பிக்கும், 1, 2, 3 எட்ஸெட்ரா. முழுக்கள் 0 இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். கற்றல் விளைவுகள், இந்த பகுதியை நீங்கள் படித்து பார்க்கணும். இந்த பாடத்தை நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதில் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அறிமுகம், இதையும் படித்து பாருங்கள். எண்ணும் எண்கள் அல்லது இயல் எண்கள், ஒரு வரி விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்க்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, என் கோடு. என் கோட்டில் எப்படி விகிதமுறை எண்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் நம்ம பார்ப்போம். இந்த ஆரஞ்சு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, எதுக்காக கொடுத்துருக்காங்க. அன்றாட வாழ்வில் கணிதம் அந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சோம்னா அதில் 8 சுளைகள் இருந்துச்சுன்னா அந்த எப்படி ஃப்ராக்ஷனில் எழுதணும், 1/8 அப்படின்னு எழுதணும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்முடைய தலைப்புக்கு வந்துட்டோம், விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்னா, P/Q இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். Q ≠ 0. நினைவு கூறுதல் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். P/Q ஃபார்மில் இருக்கும் விகிதமுறை எண்கள், அல்லது A/Bங்கிற ஃபார்மில் இருக்கும். நீங்கள் வீட்டில் பொறுமையாக உட்காந்து ஒரு ஒரு லைனாக படித்து பார்க்கணும். அப்போ தான் நம்ம அடிப்படை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடிப்படை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம எல்லா கணக்குமே ஈஸியாக போட முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு இப்போ போகிறோம். 125/200 இதனுடைய எளிய வடிவம் கேட்குறாங்க. எளிய வடிவம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், மைண்ட்லேயே இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள், 125 எத்தனை 25 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 5 times இருக்கும், 5 தடவை 25 இருக்கும். அதனால் தொகுதியில் 5 வரும். பகுதியில் என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 200 இருக்குது. 200 எத்தனை 25 இருக்கலாம், 100 4 தடவை 25 இருக்கலாம். நம்ம 200 8 தடவை 25 இருக்கும். அதனால் ஆன்சர் 5/8 அப்படின்னு டைரெக்டாக சொல்லிடலாம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணணும், எக்ஸாமில் ஸ்டெப்ஸ் நம்ம போட்டு காமிக்கணும்ல, எப்படி ஆன்சர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி காமிக்கணும். அதனால் நம்ம டைரெக்டாக ஆன்சர் எழுதாமல் கொஞ்சம் விளக்கமாக எழுத போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாமா, 125/200 சிம்பிளாக அதுக்கு ஆன்சர் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். 5/8 எப்படி வந்ததுன்னு மட்டும் பக்கத்தில் எழுதி காமிச்சா போதும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்க கிளாஸ் ஒர்க் நோட்டில் இந்த கணக்கெலாம் எழுதி வச்சுக்கோங்க. கணக்கு எழுதி ஆன்சர் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. 5 × 25 எவ்வளோ கிடச்சிது, 125. அதனால தான் நம்ம தொகுதியில் 5 போட்டிருக்கோம். 8 × 25 என்ன கிடைக்கும், 200 கிடைக்கும். அதனால தான் பகுதியில் 8 போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கணக்கு முடிஞ்சிச்சா, செகண்ட் கணக்கு பாருங்கள், படித்து பாருங்கள். பின் வருவனவற்றுள் எது 8/12 சமான பின்னம் அல்ல. கேள்வி நல்லா நோட் பண்ணணும், அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 4 பின்னங்களில் எது வந்து சமான பின்னம் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். 10 வாய்ப்பாடு, இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் 10 வாய்ப்பாடு தெரிஞ்சாலே போதும்.
நான் உங்களுக்கு 16 வரைக்குமே வாய்ப்பாடு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வாய்ப்பாடு தெரிஞ்சாலே இந்த கணக்கெலாம் நம்ம ரொம்ப சாதாரணமாக போட்டு முடிச்சுக்கலாம். பாருங்கள், 8/12 சமான பின்னம் எது எது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ 2/3 சமான பின்னமாக இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். 2 கூட எதை பெருக்குனா 8 கிடைக்கும், 4 பெருக்குனா 2 நாள் 8, 3 கூட எதை பெருக்குனா 12 கிடைக்கும், 3 நாள் 12. அப்போ பகுதி தொகுதி ரெண்டையுமே நம்ம ஒரே நம்பரால் பெருக்கும்போது கிடைக்கிறது தான் சமான பின்னம். கிடைச்சதுங்களா? அப்போ 2/3 8/12 சமான பின்னம். அடுத்த பின்னத்தை பாருங்கள், 16/24 இது எப்படி கிடச்சிருக்கோம்? 8/2 16 12/2 24 8 கூட 2 பெருக்குனா 16 கிடைக்குது, 12 கூட அதே 2 பெருக்குனா 24 கிடைக்குது. அதனால் 16/24 8/12 சமான பின்னம் தான். மூணாவது பின்னம் என்னது? 24/36 இது சமான பின்னமாக இல்லையான்னு செக் பண்ணுங்கள். 8/3 24 12/3 36 இதுவும் சமான பின்னம் தான். அப்போ இன்னும் ஒன்று தான் இருக்குது, அதுதான் சமான பின்னம் அல்ல. அதான் செக் பண்ணணும் நம்ம வாய்ப்பாடு வச்சு. 32 எப்படி கிடச்சிருக்கோம்? 8/32 அதே நாளை தான் நம்ம 12 கூடையும் பெருக்கணும். 12 நாள் 48 அப்படின்னு தான் கிடைக்கணும். ஆனால் 60 கொடுத்துருக்காங்க 48 பதிலாக. அதனால் 32/60 சமான பின்னம் அல்ல. ஈஸியாக இருக்குங்களா? ரொம்ப லென்த்தியாக போடாமல் தேவையான ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம போட்டாலே போதும், நமக்கு கரெக்டாக மார்க் கொடுப்பாங்க. அடுத்த கணக்கு என்னது? மூணாவது கணக்கு, எது பெரியது? இதோட ஆன்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஈஸியான கணக்கு. 4/5 அல்லது 8/9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு ஆன்சர் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? பகுதியை ஒரே நம்பராக மாற்ற போகிறோம். நேரடியாக அப்படியே பார்த்து எது பெரியது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பகுதியை ஒரே நம்பராக மாற்ற போகிறோம், அது மட்டும்தான் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலை. பாருங்கள் எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். ரெண்டாவது பின்னத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிற 9 எடுத்து முதல் பின்னத்துக்கு பெருக்கிடணும். மேலே கீழே ரெண்டுத்துக்கும், பகுதி தொகுதி ரெண்டுத்துலேயும் பெருக்கிடணும். 4/9 36 5/9 45 அதே மாதிரி ரெண்டாவது பின்னத்துக்கு முதல் பின்னத்தின் பகுதியில் இருக்கிற 5 எடுத்து பெருக்கிக்கணும். 8/5 40 9/5 45 இப்படி மாற்றி பெருக்கிறதுனால பகுதி பாருங்கள் ஒரே நம்பராக மாறிடுச்சா. அதனால் இப்போ எது பெரியதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? 40 தான் பெரிய நம்பர், 36 விட. 40 நேராக எந்த நம்பர் இருக்கு மேலே? 40/45 நேராக 8/9 தான் இருக்குது. அப்போது 8/9 தான் நமக்கு பெரிய பின்னம். 4/5 விட 8/9 தான் பெரிய பின்னம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நாலாவது கணக்கு பாருங்கள், பின்னங்களை கூட்டவும். 3 பின்னம் கொடுத்துருக்காங்க, இந்த எல்லாத்தையும் நம்ம இப்போ கூட்ட போகிறோம். மூணு பை அஞ்சு ப்ளஸ் 8/5 ப்ளஸ் 7/10 இது மிக மிக முக்கியமான கணக்கு. இது எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும். 8வது படிக்கிறவங்க மட்டும் இல்லை, 9th 10th 12th காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருக்குமே இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இதில் எல்சிஎம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, மீசிமா எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். மிக எளிமையான முறையில் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பின்னங்களை நம்ம கூட்டும் பொழுது பகுதியில் இருக்கிற எண்கள் எல்லாம் சேமாக இருக்கணும், ஒரே எண்ணாக இருக்கணும். இங்கே ஒரே எண்ணாக இருக்கா, ஒரே மாதிரியான எண்ணாக இருக்கா? இல்லை, வேறு வேறு எண்ணாக தான் இருக்குது. 5, 8, 10 இந்த மூணு நம்பருக்கும் நம்ம மீசிமை கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வெரி சிம்பிள் மெத்தட் என்னென்னா, 8/5 பெருக்கிக்கோங்க. இருக்கிற நம்பர்ஸ்லேயே சின்ன சின்ன நம்பர்ஸ் இருக்குல்ல, அதை பெருக்கிக்கணும் ஃபஸ்ட்டு. 8/5 40 அதை மட்டும் பெருக்கிக்கணும். அந்த 40 10 மடங்கு, அவ்வளோதான். இதுதான் எல்சிஎம். மீச்சிறு பொது மடங்கு தானே, அப்போ 40 எல்லாத்துக்கும் மடங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மடங்காக இருக்குதுல்ல, அதனால் நம்ம எல்சிஎம் இந்த மாதிரி ஸ்டெப்பில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்தில் எழுதி காமிக்கணும், எல்சிஎம் வந்து 40 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மெத்தடை நம்ம அடுத்தடுத்த கணக்குலையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? 8/5 பெருக்குனா 40, 40 10 மடங்காக கிடச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், 5 கூட எதை பெருக்குனா 40 கிடைக்குது, 8 பெருக்குனா. அதனால் அந்த 8 மேலே பெருக்கணும், 8/3 24 8 கூட 5 பெருக்குனா
40 கிடைக்கும். அந்த 5 மேலே பெருக்கணும்னா 5 25. அதுக்கப்புறம் 10 கூட 4 பெருக்கணும்னா 40 கிடைக்கும். அந்த 4 மேலே 7 கூட பெருக்கணும், 7 4 28. இது எல்லாத்தையும் கூட்டி மேலே ஆன்சர் போட்டுருங்க, 77 கிடைக்கும். கீழே 40 போட்டுருங்க, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்த கணக்கு என்னது? சுருக்கவும் சுருக்க சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இதுலேயும் நம்ம எல்சியம் ஈஸியான மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். அஞ்சாவது கணக்கில் என்ன கேட்குறாங்க? சுருக்கவும் 1/8 மைனஸ் 1/6 மைனஸ் 1/4. இதை எப்படி சுருக்கிறோம் பாருங்கள். குவெஸ்சனில் இருக்கிறத பார்த்து எழுதிக்கோங்க. எல்சியம் 6 நாள் 24, அவ்வளோதான். 24 8 மடங்கு, அதனால் நமக்கு எல்சியம் 24 கிடச்சிருக்கு. அதுக்கடுத்தது கீழே பகுதியில் 24 போட்டுக்கணும். 8 கூட 3 பேருக்குனா 24, அதனால் மேலே 3 போட்டுக்கணும். 6 கூட 4 பேருக்குனா 24 கிடைக்கும், மைனஸ் 4. அந்த மைனஸை உள்ளே பெருக்குனிங்கன்னா ப்ளஸ்ன்னு கிடைக்கும். 8 3 24 3 போட்டாச்சு, 6 நாள் 24, அதனால் மேலே 4 போட்டோம். ப்ளஸ் எப்படி கிடச்சிதுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, உள்ளே பெருக்கிக்கணும் மைனஸை. 6 நாள் 24ன்றதுனால மேலே 6 போட்டிருக்கோம். எல்லாத்தையும் கூட்டுங்க, கூட்டி கழிக்கணும். 6 3 9, 9 4 போச்சுன்னா 5. அப்போ ஆன்சர் 5/24. மேலே இருக்கிற 3 4 6லாம் எப்படி போட்டோன்னு கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். 8 6 4 கூட எதெல்லாம் பெருக்குனா 24 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம மேலே போட்டுக்கணும். அடுத்த கணக்கு பாருங்கள். 6வது கணக்கு பெருக்கவும் 2 3/5 மற்றும் 1 4/7. கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை சாதாரண பின்னமாக மாற்றி அப்புறம் நம்ம பெருக்க போகிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு, ஈஸியாக தான் நம்ம போட போகிறோம். இதையும் ஷார்ட்கட்டில் தான் போட போகிறோம். நோட்டில் எழுதிட்டிங்களா? மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த கணக்குக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் அவங்க கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதியிருக்கணும். தேர்வு 2 3/5. இதை சாதாரண பின்னமாக மாற்ற போகிறோம். 2 5 10 ப்ளஸ் 3 13/5 கிடைக்கும். பெருக்கல் போட்டுக்கோங்க. 1 7 ப்ளஸ் 4, 7 நாளும் 11, 11/7 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம போட்டுக்க போகிறோம். 13/5 பெருக்கல் 11/7. எப்படி பெருக்கிறோம் பாருங்கள். 11/13 143. இதுக்கு நம்ம ஷார்ட்கட் தெரியும். 11/13 143/7 35. 143 எத்தனை 35 இருக்குது அப்படின்னு பெருக்கி பார்க்கணும். நம்ம 4 டைம்ஸ் இருக்கலாம். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 30ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அது 4 பெருக்கு, 30 4 பெருக்குனா 120ன்னு கிடைக்கும். 5 4 பெருக்குன்னா 5 20 140ன்னு கிடைக்கும். அதனால் 4 டைம்ஸ் 35 143 இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. பெருகி பார்த்தா 140 கிடைக்குது. இப்போ நம்ம கலப்பு பின்னத்தில் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். 4 தடவை 35 இருக்கிறதுனால 4 மீதி இருக்கிற 3 மேலே போட்டுக்கணும், பகுதியை அப்படியே போட்டுக்கணும் 35. இதுதான் இதோட ஆன்சர். ஈஸியாக இருக்குங்களா? கிளாஸ் அக்கௌண்ட்டில் எழுதிட்டிங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். உங்கள் புக்கில் நினைவு கூறுதல் பகுதியில் அடுத்த கணக்கு என்னென்னு பாருங்கள். 7வது கணக்கு 7/36 35/81 வகுக்கவும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வகுக்கிறதுக்கும் பெருக்கிறதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். 6வது கணக்கு மாடலில் தான் இதையும் போட போகிறோம். வகுத்தலை பெருக்கலாக மாற்றி நம்ம போட போகிறோம். வகுத்தலுக்கு எதிர் செயல் என்ன? பெருக்கல். இதை பெருக்கலாக மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறோம் பாருங்கள். தீர்வுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் 7/36 அப்படியே போட்டுக்கணும், பெருக்கல் போட்டுக்கணும். இப்போ பெருக்கலாக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோன்னா 81 மேலே போட்டுக்கணும், 35 கீழே போட்டுக்கணும். பகுதியையும் தொகுதியையும் மாற்றி எழுதிக்கணும். மாற்றி எழுதுனா அது பெருக்கலாக மாறிடும். மாற்றி எழுதியாச்சிங்களா? இப்போ கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணுறதுன்னா என்னது? வகுக்கிறது தான். 7 35 கேன்சல் பண்ணால் கீழே 5 கிடைக்கும். 36 81 9 அமைப்பாடலை கேன்சல் பண்ணுறோம். 4 9 36 9 9 81, அதனால தான் அப்படி போட்டோம். மேலே 9 மட்டும்தான் இருக்குது, கீழே பாருங்கள் 4 5 இருக்குது.
ரெண்டையும் பெருக்கிக்கணும். பெருக்கல் குறி இருக்கிறதுனால 4 × 5 = 20, 9/20 இவ்வளோ தான் ஆன்சர். ஒரே ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்த கணக்கு பாருங்கள், 8வது கணக்கு, கட்டங்களில் நிரப்புக. பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பாக்ஸில் என்ன நம்பர் வரும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கும் நம்ம வாய்ப்பாடை பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஒரு பின்னம் மட்டும் முழுமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 28/44. இந்த ஒரு பின்னத்தை வச்சு தான் மீதி இருக்கிற பின்னத்துக்கெலாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். எந்தெந்த எண்களை பெருக்குனா 28 கிடைக்கும், 44 கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணுங்கள். மைண்ட்லேயே நம்ம இந்த கணக்கு ஆன்சர் போட்டுடலாம், ஆனாலும் நம்ம எழுதி காட்டணும். கொஸ்டின் எழுதிட்டிங்களா? கொஸ்டின் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம கட்டங்கள்லாம் நிரப்ப போகிறோம். 28 எதையும் எதையும் பெருக்குனா 28 கிடைக்கும், 7 × 28. பகுதியை பாருங்கள், பகுதியில் 44 இருக்குது, 11 × 44. அப்போ பகுதியையும் தொகுதியையும் 4 பெருக்கிறாங்க. எந்தெந்த நம்பர் கூட பெருக்கிறாங்க? 7 கூடவும் 11 கூடவும் பெருக்கிறாங்க. 7/11 அப்படின்றது தான் இந்த பின்னத்தோட சமான பின்னம். இந்த சமான பின்னத்தை வச்சு நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸை ஃபில் பண்ணலாம். 70 கிடச்சிருக்கு, மேலே கீழே 110. எப்படி பாருங்கள், 7/10 = 70, 11/10 = 110. புரியுதுங்களா? 7 கூடவும் 11 கூடவும் நம்ம பெருக்கி போட்டுக்கணும், அவ்வளோதான். அடுத்தது எந்த பாக்ஸ் போடலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். (6)/42 (11)/66, 7/42 (11)/66. அடுத்தது எந்த பாக்ஸ் ஃபில்லப் பண்ணலாம் நம்ம பாருங்கள். 121 எப்படி கிடச்சிருக்கோம், 11/11 = 121, அதனால் 11/77 முடிச்சோமா? ஏற்கனவே நம்ம 7/11 கண்டுபிடிச்சிருந்தோம், அதனால் 11 அப்படியே போட்டுக்கணும். ஆன்சர் புரிஞ்சுதுங்களா? அடுத்த கணக்கு போகலாமா? அடுத்தது 8வது கணக்கு பாருங்கள், 9வது கணக்கு. 9வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 8வது கணக்கு புரிஞ்சுதுங்களா? எழுதிட்டிங்களா கிளாஸ் ஒர்க்கில்? கவனமாக பார்த்து எழுதி வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்புறமா. 9வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு நகரத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 7/20 பங்கு பெண்கள் மற்றும் 1/4 பங்கு குழந்தைகள் எனில் மொத்த மக்கள் தொகையில் ஆண்களின் பங்கு பின்னம் என்ன? வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் இது. நம்ம கணக்கு போடலாமா? ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஷார்ட்டாக நம்ம அந்த கணக்கு போட போகிறோம். கவனிங்க, முதல்ல கொஸ்டினை கிளாஸ் ஒர்க்கில் எழுதி வச்சுக்கோங்க. தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியாச்சா? கொஸ்டினில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையானது இருக்குது, அதெல்லாம் எழுதிக்கணும். 7/20 பங்கு பெண்கள், 1/4 பங்கு குழந்தைகள். இதுக்கு ஆன்சர் பாருங்கள், கொஸ்டின் வந்து பெரிய கொஸ்டினாக இருக்குது, ஆன்சர் ரொம்ப சின்னதாக போட போகிறோம். 7/20 பங்கு பெண்கள், பகுதியில் 20 இருக்கிறதுனால 1/4 இந்த பின்னத்தில் அந்த 4 20 மாற்ற போகிறோம். 4 எப்படி நம்ம 20 மாற்ற முடியும்? 4 கூட எதை பிறகுனா 20 கிடைக்கும், 4×5 = 20 போட்டுக்கலாங்களா? அந்த 5 மேலேயும் பெருக்கணும். 1/4 × 5/5 அப்படின்னு போட்டு பெருக்கிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு கீழே 20 கிடைக்கும். 5/20 கிடச்சிதுங்களா? இப்போ ஆன்சர் முடிய போகுது ஒரே லைனில். 5/20 பங்கு குழந்தைகள் அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆண்களின் பங்கு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் இம்ப்ளைஸ் 7/5/20. பெண்களின் பங்கையும் குழந்தைகளின் பங்கையும் கூட்டிக்க போகிறோம். 7×5 = 12, 12/20. அப்போ 20ல் 12 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. 8/20 தான் ஆண்களின் பங்கு, ஆண்களின் பின்னம். புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா? 7×5 கூட்டி 12 கிடைக்குது. அந்த 12 20 கழித்து தொகுதியில் 8 போட்டுக்கிறோம், பகுதியில் 20 போட்டுக்கிறோம். 8/20 தான் ஆண்களின் பங்கு. எப்படி எழுதணும் நம்ம? 8/20 பங்கு ஆண்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்களா ஆன்சர்?
நான் ஸ்பீடாக நடத்துகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த வீடியோவை ரெண்டு தடவை மூணு தடவை பாருங்கள், உங்களுக்கு எல்லா கணக்குமே புரிஞ்சிடும். நீங்கள் நோட்டில் எழுதிக்கலாம், வீடியோவை ஸ்டாப் பண்ணி நோட்டில் எழுதிக்கலாம். இப்போ பத்தாவது கணக்கு போட போகிறோம். பத்தாவது கணக்கில் என்ன போட்டிருக்கு பாருங்கள், நோட்டில் எழுதிட்டிங்களா? பத்தாவது கொஸ்டின் பாருங்கள், 1/2 + 1/4 என்பதை படத்தின் மூலம் குறிக்கவும். படத்தின் மூலம் குறிக்கவும் அப்படின்னா என்னென்னா, என்கோடு வரைஞ்சி அதில் இந்த ரெண்டு பின்னங்களையும் கூட்டி குறிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு பின்னங்களையும் கூட்டணும். எப்படி ஈஸியாக கூட்டுறது அப்படின்னு உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். கிளாஸ் ஒர்க்கில் எழுதிட்டிங்களா? கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் தீர்வுன்னு போட்டுக்கோங்க. அரை ப்ளஸ் கால் அப்படின்னு எடுத்துக்கணும். இதை நம்ம இது சொல்ல பேசும்போது எப்படி சொல்லுவோம், 1/2 அரைன்னு சொல்லுவோம், 1/4 கால் பகுதின்னு சொல்லுவோம். காலும் அரையும் எவ்வளோ? காலும் அரையும் சேர்த்தா முக்கால். முக்கால்ன்றதை எப்படி எழுதுவோம் நம்ம கணித வடிவத்தில்? 3/4 எழுதுவோம். கால் பகுதியையும் அரை பகுதியையும் கூட்ட போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் அரை கால் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அரை கால் முக்கால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கூட்ட போகிறோம். ப்ராப்பராக கூட்டணுன்னா 2 + 1/4 அப்படின்னு சொல்லி போட்டு காமிக்கணும். அது எப்படின்னா, எல்சியம் 4, 2 + 2 பேருக்குன்னா 4 கிடைக்கும். அந்த ரெண்டை மேலே போட்டு 1 போட்டு அப்புறம் கூட்டுறோம். இப்போ என்கோட்டில் எப்படி அந்த முக்கால் 3/4ங்கிறத குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 இந்த ஃப்ராக்ஷன் 1க்கு முன்னாடி வரணும், 0-க்கும் 1க்கும் நடுவில் வரணும். 0-க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியை 4 சமபாகமாக பிரித்து 3வது அந்த கோட்டில் 3/4 குறிச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், கால் அரை முக்கால் அப்படி லைனாக வரும், நடுவில் அரை இருக்கும், அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா சொல்லி கொடுத்த கணக்கு எல்லாமே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப், டேக் கேர். அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.